சார், சார், சொல்லியா. கண்ட்ரோல் ரூம்ல இருந்து போனது சார். கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா? இந்த நெடுங்காடு இருக்குல்ல சார், ஆமா, அவங்களுக்கும் இந்த பக்கத்து ஊருக்குள்ள வயல்பாடி, அவங்களுக்குள்ள பழையபடி குளத்து தகராறாம். ஊரே கிளம்பி நிக்கதான். அதான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, டைம் வேற அன்டைமா இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, சொல்லுங்க சார். ஊர்ல முக்கியமான ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு என் லைன்ல வா. சரிங்க சார. அவனுக்கு டவுட் வராம எட்டி தானே நிக்கிறோம். என்னடா இந்த நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் போன் வருது? ஹலோ, மில்லுகார் தானா? நான் பாப்பாடு சேர்ந்த இன்ஸ்பெக்டர் இளங்கோ பேசுறேன். வாய்ப்பாடிக்காரங்க, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? தகவல் வந்திருக்கு. எவனாச்சும் தண்ணியை போட்டு வளர இருப்பான் சார். இங்கே ஊரே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. நீங்கள் என்னென்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் என் தூக்கத்தை கெடுத்த மாதிரி மற்றவங்க தூக்கத்தை கெடுக்காம ரிசீவரை கேள்வி எடுத்து வச்சுட்டு தூங்குங்க சார். ரிசீவ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கு. இனிமேல் டிலே பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு நல்லதில்லை. கூட்டத்தில் அவன் எங்கே இருக்கான்னு பார்த்து வைங்க. உடனே கிளம்பி ஆகணும். அந்த வெடிகுண்டு வாங்க போனவங்களை உடனே திரும்பி வர சொல்லுங்க. சொல்லியிருப்போம் வெடி குண்டு வாங்கிக்கிட்டு இந்த வழியாக தானே வந்தாகணும். பெரியப்பா, அவனை ஃபுல்லாக தேடி பார்த்தாச்சு பெரியப்பா, எங்கேயுமே காண அவனை. ஒரு புற தேடி பாருங்க. அவன் இந்த கலவரத்தில் இருந்தே ஆகணும். அவன் வந்ததுக்கப்புறம் தான் ஒரே கலப்பணும். எங்க இருக்கீங்க? ஏய், நான் பேசுறது கேக்குதா இல்லையா? இப்ப எங்க நாம
எங்கிட்டேருந்து தப்புச்சிட்டடா. எப்போ வருவான், எங்கிருந்து வருவான், எப்படி வருவான்னு தெரியாது. பொழுது விடுறதுக்குள்ள உன்னை கொண்டு வாயிடா. ஹலோ ஹலோ கண்ட்ரோல் ரூம். சார் சார் நான் பேல எங்களுக்கு வேற வேற இல்லையா? ஏய் எங்க இல்ல சார், சார் நீங்க நேர்ல வந்து போட்டு தோல உரிக்கல. ஏய் எல்லாம் விசாரிச்சாச்சுடா. ரெண்டு கிடுக்கு ஒரு கடம் விடாம தடுங்க. பாக்குற இடத்துல விட்டுக்கடா. சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், ஆளையே காணோம், போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றான். அண்ணே என் புருஷனையும் சாவ கொடுத்துட்ட, அவனை மட்டும் விட்டுட்டு போயிருங்க. ஆம்பளை இருக்கிறதுக்கு பப்ளி வரக்கூடாது தெரியாது உனக்கு. போங்கல ஒரு திருக்க கூடாது, போக முடியும். எல்லாரும் இங்க பாரு, நீ பேசாம இந்த தாமரை அழைச்சிட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆயிடு, இல்லாட்டி ஏதாவது உன்னை ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிவிடாங்க. எங்க அப்பாவுக்கு அந்த ஊர் பக்கம் ஞாயிற்கு தெரியும்டா, ஆனா சாவ போறோம் தெரியாது. எனக்கு அங்கே ஞாயிற்கு தெரியும், ஆனா என்ன தெரிஞ்சே போக போறேன், அவ்வளவுதான். எங்க அம்மா கொண்ணு தெரியாதுரா, சும்மா லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கோம். எனக்கு ஏதோ திரும்பி வரமாட்டேன்னு தோணுதுரா. அம்மா மட்டும் கொஞ்சம் பாத்துக்கலாம். என்ன பேச்சுரா பேச்சுற? சரி, இனி போலீஸை நம்பி பிரயோஜனம். நீ நீ நேரம் டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட போ. டிரான்ஸ்ஃபார்ம்க்கு எதுக்கு? நான் சொல்றதை மட்டும் செய். நேரம் பார்த்து அந்த கரண்ட் போறது இருட்டுல எவன் எங்கெங்க இருக்கிறான்னு கூட தெரிய மாட்டேங்குது. பீசு போவாதுரா, கட்டு கம்பி எல்லாம் நான் பீஸ் கம்பியா போட்டு வச்சிருக்கிறேன். ஏ சாவிய கையில கொண்டு வாடா. ஹலோ, என்னாச்சு? நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ள
பசமா மாட்டிக்கிட்டான் ரூமுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டோம். ரெண்டே நிமிஷம் தான் பெரியப்பா, இவன் கதையை இங்கேயே முடிச்சிருவோம். நான் ஊரை கிளப்பிக்கிட்டு குறுக்கோளியில போறேன், பார்த்து எந்த எவிடன்ஸ் இல்லாம பண்ணிட்டு பாடியை ரோடு வழியா கொண்டு போய் அந்த ஊர்ல போறேன்.